ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யுவர் லைஃப் ஜிஸ் ஆன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அதாவது லைஃப்பில் வந்து எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவ் இருக்கும், ஒரு ஆப்ஜெக்டிவ் இருக்கும், அதாவது எல்லாருக்கும் ஒரு கோல் இருக்கும், எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாட் இருக்கும். அதாவது ஒரே ஒரு தாட், அதாவது நான் வந்து ஒரு சிஎம் ஆகணும், நான் ஒரு பிஎம் ஆகணும், நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது அந்த அந்த ஒரு கவர்மெண்ட் ஒரு கவர்மெண்ட் ஜாபில் போகணும், நான் வந்து பெரிய ஒரு 50 லட்சரூபா கார் வாங்கணும், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து ஒரு கோல் இருக்கும், ஒரு அச்சீவ்மெண்ட் சொல்லிட்டு இருக்கும். அது போல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா தனக்குள்ளே வச்சிருப்பாங்க. ஆனால் அதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடுவாங்க. ஆனால் ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோலை அச்சீவ் பண்ணுவாங்க. அந்த கோலை அச்சீவ் பண்ணும்போது அந்த அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு சின்ன ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு மேனேஜர் லெவலில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவலை வந்து தாண்டி போகாதபடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள், நிறைய விஷயங்கள், நிறைய அரசியல் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா துன்புறுத்தலும் வரும். அது எல்லாத்தையும் தாண்டி போனால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிக்க முடியும். அதாவது நம்ம பிரதமர் மோடி எடுத்துங்க, அதாவது நான் அந்த கோணத்தில் பார்க்கல, நான் வேற ஒரு கோணத்தில் பார்க்குறேன். பிரதமர் மோடி எடுத்துங்க, அதாவது நம்ம டீ கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் டீ ஆத்திருந்தார், அவர் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் அரசியல் பண்ணியிருந்தா, எந்த அளவுக்கு அவர் முன்னேற நினச்சி தான் இன்றைக்கி வந்து நம்முடைய நாட்டின் பிரதமராக இருப்பார். அதே போல் நிர்மலா சீதாராமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் எடுத்துங்க. அந்த நிர்மலா சீதாராமன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பட்ஜெட்டை வந்து வாசிக்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அதாவது அவங்க தப்பு அவங்க ரைட்ன்றது வந்து நெக்ஸ்ட்டு. பட் ஆனால் ஒரு தமிழ்நாட்டில் பிறந்து ஒரு டெல்லியில் போயிட்டு ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டராக அவங்க வந்து இருந்து அதுக்கப்புறம் அந்த பட்ஜெட்டை வந்து இந்திய நாட்டிற்கு இந்திய தேசத்துக்கு வந்து ஒரு பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு கல்பனா சாவ்லா எடுத்துங்க, அப்புறம் டாக்டர் அப்துல் கலாம் எடுத்துங்க. இது போல் வந்து ஒவ்வொருத்தரும் எடுத்துங்கன்னா ஒவ்வொருத்தருடைய லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கும், நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தாண்டி வந்திருப்பாங்க. இது போல தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இப்போது குறிப்பாக சொல்ல போனால்